வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் ஒரு பக்கம் டென்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 17 வரலும் பார்த்தணும், இந்த விடையில 18-22 வரலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஈக்குவலாக போகிறோம் நம்ம வந்து போயிடுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க, 18-11-2023 பன்னாட்டு மருத்துவ சர்வதேச மாநாடு சென்னையில் நடைபெற்றதுங்க. ஆமாங்க. ஸோ பன்னாடு மருத்துவ சர்வதேச மாநாடு எங்கன்னா சென்னையில் நடக்குது. அதாவது நம்ம எதிர்காலங்களில் வந்து மருத்துவம் வந்து எப்படி போனோம், எப்படிலாம் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தா முடிவு பண்ணுறதுக்காக அந்த மாநாடு நடத்திருந்தாங்க. இது எங்கே நடந்ததுன்னா சென்னையில் தான் வந்து நடந்தது. அடுத்து பாருங்கள், ஏஐ ஷார்ட் போர்ட் பேட். ஓகேங்களா? அதுனாங்க ஏஐ ஷார்ட் போர்ட்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஒரு ஷார்ட் போர்ட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா பாதுகாப்பான கற்றல் அனுபவம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் ஆகும் இல்லை நெட்லேயே வந்து எதை தேட வராங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தா பாதுகாப்பாக தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை விளம்பரம் மூலமாகவோ இல்லை எதுனா தேவையில்லாத லிங்க் மூலமாக அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால அவங்க பாதுகாப்பாக கற்றல் அனுபவங்களை கற்றுக்கணுன்றதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து ஒரு அறிமுகத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட் போர்ட் பேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஹலோ நாரியல் அழைப்பு மையம் எதனுடன் தொடர்புடையது பாருங்கள். ஹலோ நாரியல், ஸோ ஹலோ நாரியல் அப்படின்ற அழைப்பு மையம் வந்து எதனோட தொடர்புடையதுன்னு பார்த்தினா தென்னை அறுவடை மற்றும் தாவர மேலாண்மை. ஓகேங்களா? ஸோ சென்னை தென்னையை வந்து எப்படி அறுவடை பண்ணலாம், எப்படி அந்த தென்னை மரங்களை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து பார்த்தா அலோ நாரியல் அழைப்பு மையம். ஸோ இந்த நீங்கள் அழைப்பு மரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அழைச்சி உங்களோட டவுட்டையும் உங்களோட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ அலோ நாரியல் அப்படின்றது எதாவது கூட தொடர்புடையது தென்னை அறுவடை, இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின், எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தென்னை அறுவடையுடன் தொடர்புடையது. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற வயது முதிர்ந்தோருக்கான 22வது ஆசிய மாஸ்டர் தடகள போட்டி, தமிழகத்தைச் சேர்ந்த 86 வயதான கே சுப்பிரமணியன் தங்கம் பாருங்க. ஸோ பிலிப்பைன்ஸில் வயது முதிர்ந்தோருக்கான ஒரு தடகள போட்டி நடந்துக்குதுங்க, 22வது தடகள போட்டி, அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 86 வயதான கே சுப்பிரமணியன் என்ன பண்ணியிருக்காருங்க, தங்கம் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தைச் சேர்ந்தவர்ன்றதுனால இது ரொம்ப முக்கியம். கே சுப்பிரமணியன் நல்லா ஞாபகம், 86 அவரோட ஏஜ். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 88 கரண்ட் அஃபேர்ஸ் மறுபடியும் ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ பன்னாட்டு மருத்துவ சர்வதேச மாநாடு சென்னையில் நடைபெற்றது, ஏஏ ஷார்ட் போர்ட் பேர்டு அப்படின்ற பேர்டு வந்து கூகுள் அறிமுகம் பண்ணியிருக்காங்க, ஒரு பாதுகாப்பான கட்டள அனுபவங்களை ஏற்படுத்தணும். ஹலோ நாரியல் அழைப்பு மையம் அப்படின்றது தென்னை அறுவடையோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற வயது முதிர்ந்தோருக்கான 22வது ஆசிய மாஸ்டர் தடகள போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 86 வயதான கே சுப்பிரமணியன் தங்கம் வாங்கிக்கிறார். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 19 கணக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். 2024 ஆசியாவில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் முதலிடம் கொச்சின். ஸோ கேரளா இருக்கக்கூடிய கொச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இடம் கொடுத்துருக்காங்க. எப்போங்க 2024 நீங்கள் இந்தியாவில் வந்து பார்க்க நினைக்கிறீங்க இல்லை, ஆசியாவில் வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான சிறந்த இடமா எதுன்னு பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் பாருங்கள். ஆசியாவில் கேரளா இருக்கக்கூடிய கொச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2023 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம். ஓகே, 2023 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கிக்கிறாங்கன்னா லைனிஸ் அண்ட் பாலியோசிஸ். ஓகேங்களா? என்னதுங்க லைனிஸ் பாலியோசிஸ் அப்படின்றவங்க தான் வந்து வாங்கிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிகரகுவா அப்படின்ற நாட்டை சேர்ந்த முதல் பட்டம் வாங்கக்கூடிய பெண்மணி இவங்க தாங்க. ஓகேங்களா? ஸோ நிகரகுவா அவங்களோட சார்ந்த நாடு நிகரகுவா, அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செனினிஸ் மற்றும் பாலியோசிஸ். ஓகேங்களா? செனினிஸ் பாலியோசிஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2023 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக ஆண்கள் தினம். ஸோ உலக ஆண்கள் தினத்தை பொறுத்தவரை நவம்பர் 19 தான் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்காக ஏற்படப்பட துருஷ்டங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள், அதனால் தற்கொலை பண்ணக்கூடிய ஆண்கள், ஸோ அதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஆண்கள் வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 19 உலக ஆண்கள் தினமாக வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், கொண்டாடிட்டுருக்கோம். அதே போல் தேசிய ஒருமைப்பாட்டு தினம். ஸோ நவம்பர் 19 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியை வந்து அவங்களோட பிறந்தநாளை வந்து போட்டிரு விதமாக தான் நவம்பர் 19 நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொண்டாடிட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 19 நவம்பர் 25 நம்ம என்ன கொண்டாடுறோம், தேசிய ஒருமைப்பாட்டு வாரமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அதாவது குவாலி ஆக்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தேசிய ஒருமைப்பாட்டு வாரமாக நவம்பர் 19 நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போ நவம்பர் 19 இந்திரா காந்தி பிறந்தநாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறோம். அடுத்து உலக கழிப்பறை தினம். ஓகேங்களா? அதுவும் என்னிங்கன்னா நவம்பர் 19 பாருங்க, ஆண்கள் தேசிய ஒருமைப்பாட்டு தினம், கழிப்பறை தினம், இது மூணுமே என்னிங்கன்னா நவம்பர் 19.
ஓகேங்களா. ஸோ எப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆண்கள் எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, ஒருமைப்பாட்டோடு இருப்பாங்க, எங்கன்னா கழிப்பறையில். ஸோ இது மூணு அப்படியே ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேங்களா. அப்போ ஆண்கள் 19 வயசு வரலாம், ஒருமைப்பாட்டோடு இருப்பாங்க, கழிப்பறையில். ஓகேங்களா. அப்போ 19ன்றது நவம்பர் 19, ஒருமைப்பாட்டாக இருப்பாங்க, கழிப்பறையில். அப்போ எல்லாமே என்னதுங்க, நவம்பர் 19 நீ தான் வருதுன்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலக கழிப்பறை தினம் வந்து பார்த்தோன்னா எதுக்குன்னா நம்ம கழிப்பறையை பயன்படுத்தாமல் சில என்ன பண்ணுறோம், திறந்த வழிகளில் வந்து மலம் கழிக்கிறதுனால வந்து பார்த்தா நிறைய நோய்கள் பாதிப்பு ஏற்படுது, தொற்றுகள் ஏற்படுது, அதுலேருந்து பாதுகாக்கணும். மக்கள் வந்து பார்த்தோன்னா சுகாதாரத்தோடு வந்து வாழ வழிவகுக்கணுன்றதுனால தான் நவம்பர் 19 என்ன பண்ணுறாங்க, உலக கழிப்பறை தினம் வந்து கொண்டாடுறாங்க, மக்கள்கிட்ட அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக. ஓகேங்களா. சரி, 19 நம்ம ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் பாருங்க. 2024 ஆசியாவில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் முதலிடம் கேரளா கொச்சினில் இருக்கக்கூடிய கேரளா இருக்கக்கூடிய கொச்சினுக்கு கிடச்சிருக்கு. 2021 மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா செனனிஸ் பாலியோசிஸ் அப்படின்றவங்க தான் நிகர்கோவா நாட்டை சேர்ந்தவங்க. உலக ஆண்கள் தினம் நவம்பர் 19, தேசிய ஒருமைப்பாடு தினம் நவம்பர் 19, உலக கழிப்பறை தினமும் நவம்பர் 19 நீ கொண்டாடப்படுது. அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து 20/11/2021 47வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி புதுடெல்லி. ஆமாம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ 47வது வர்த்தக கண்காட்சி எங்கே நடக்கிறேன்னா புதுடெல்லியில் தான் நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதனோட கருப்பொருள் வசுவதை குடும்பம். ஓகேங்களா. ஸோ வசுவதை குடும்பம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கருப்பொருளாக வந்து இருக்குங்க. அடுத்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வந்து 6வது முறையாக சாம்பியன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம். ஆட்ட நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஓகேங்களா. ஏன்னா அவர் ஃபைனல் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பார். தொடர் நாயகனாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 765 ரன் அடிச்சிருப்பார் இந்த வேர்ல்டு கப்பில். அதிக விக்கெட்டில் எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சமி, 24 விக்கெட் எடுத்ததால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது 8வது முறையாக சாம்பியன் ஆயிருக்காங்க, 6வது முறையாக வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இப்போ 8வது பார்த்தீங்கன்னா 87, 99, 2003, 2007, 2005, 2023 சொல்லிட்டு 6 முறையாக வந்து ஆஸ்திரேலியா வந்து சாம்பியன் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து உலகளாவிய குழந்தைகள் தினம் நவம்பர் 20. ஸோ நவம்பர் 20 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உலகளாவிய குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1925 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து அறிவிச்சாங்க. சில நாடுகள் வந்து June 1 வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1959 நவம்பர் 20, இப்போங்க 1959 நவம்பர் 20 அன்றைக்கி ஒன்று ஐநா என்ன பண்ணியிருக்கேன்டானா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்திருக்கும். அதை போட்டு மதமாக தான் நவம்பர் 20 உலகளாவிய குழந்தைகள் தினமாக அதுக்கப்புறம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஓகேங்களா. அப்போ நவம்பர் 20 பாருங்கள், 47 சர்வதேச இந்திய கண்காட்சி சர்வதேச வர்த்தக கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடந்தது. இதனோட கருப்பொருள் வந்து வசுவதி குடும்பம் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்றது தான். உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா 6வது முறையாக சாம்பியனாக இருக்குது. ஆட்ட நாயகன் டிராவிஸ் ஹெட், தொடர் நாயகன் விராட் கோலி, அதிக விக்கெட் எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. உலகளாவிய குழந்தைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 அன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கொண்டாடப்படுது. அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து 21/11 கரண்ட் அஃபேர்ஸ். புதுடெல்லியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ உணவு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடைபெறும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த திருவிழாவில் தமிழ்நாட்டிற்கு விருது, உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கு முறைப்படுத்தும் திட்டம். ஓகேங்களா. அதாவது உணவை பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த சிறு நிறுவனங்களை கரெக்டாக முறைப்படுத்தி நடத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு திருவிழாவில் வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உணவு திருவிழா எங்கே நடந்தது அப்படின்றது தான் முக்கியம், புதுடெல்லியில் வந்து நடைபெற்றது. அடுத்து அர்ஜென்டினா நாட்டின் புதிய அதிபராக ஜேவியர் மிலே. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அர்ஜென்டினா நாட்டோட புதிய அதிபராக யார் பதவி ஏற்றிருக்காருனா ஜேவியர் மிலே அப்படின்றவர் தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு, ஜேவியர் மிலே. அடுத்து தாய்லாந்து வில்வித்தை சரிதா தேவி விண்கலம். ஸோ தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை போட்டி நடைபெறுதுங்க. அதில் சரிதா தேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விண்கலம் வாங்கியிருக்காங்க. அப்போ சரிதா தேவி எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கனா வில்வித்தையோட தொடர்புடையவங்க, அதான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. அடுத்து நவம்பர் 21 பாருங்கள், உலக மீன்பிடி தினம். இப்போ தான் பார்த்தோம் மீன்பிடி மாநாடு குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் வந்து நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ நவம்பர் 21 வந்து என்ன பண்ணுறோம், மீன்பிடி தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்காகவும் மீன் வளத்தை மீன் பிடிக்கிறவங்களோட அந்த அவங்களோட அந்த வருமானத்தை வந்து கூட்டுறதுக்காகவும் அதுக்கான பங்களிப்பை ஏற்படுத்தினதுக்காக தான் நவம்பர் 21 பண்ணுறோம் நம்ம வந்து மீன்பிடி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட ஜிடிபியை பொறுத்தவரைக்கும் 1.07% வந்து பார்த்தோம்னா இந்த மீன்பிடி மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக தொலைக்காட்சி தினம், இதுவும் 21. ஓகேங்களா. அப்போ நவம்பர் 21 உலக தொலைக்காட்சி தினம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1996 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா வந்து இந்த தொலைக்காட்சிகளுக்கான ஒரு மாநாடு நடத்திருக்கும். அந்த மாநாடுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தொலைக்காட்சிகள் தினம் வந்து நவம்பர் 21 கொண்டாடுவாங்க. 1997 அது கொண்டாடப்பட்டு வருதுங்க. அடுத்து உலக வணக்க தினம். ஸோ உலக வணக்க தினம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா போர் நடைபெற்றிருக்கும் 1973. ஸோ அந்த போர் முடிவுற்றதை வந்து போற்றும் வகமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உலக வணக்க தினத்தை நவம்பர் 21 வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஓகேங்களா. அப்போது தொலைக்காட்சியில் மீன்லாம் வந்து வணக்கம் சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சு, தொலைக்காட்சியில் மீன்லாம் வந்து வணக்கம் சொல்லுது எல்லாமே நவம்பர் 21. ஸோ நவம்பர் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சர்வீஸ்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ புதுடெல்லியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அர்ஜென்டினா நாட்டோட புதிய அதிபராக ஜேவியர் மிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தாய்லாந்து வில்வித்தை போட்டில் சரிதா தேவி விண்கலம் வாங்கியிருக்காங்க. உலக மீன்பிடி தினம் நவம்பர் 21, உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21, உலக வணக்க தினம் நவம்பர் 21.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 22-11 கரண்ட் அஃபேர்ஸ். உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கான சர்வதேச விருது ஸ்ரீ வைகுண்டம் அணை தூத்துக்குடி. பாருங்கள், ஸ்ரீ வைகுண்டம் அணை, ஸ்ரீ வைகுண்டம் அணையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அணை தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான அணையாக வந்து இது கருதப்படுது. ஸோ தாமிரபரணி ஆற்றோட கடைசி அணையாக கருதப்படுறது அந்த ஸ்ரீ வைகுண்டம் அணை தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு உயிர் நாடியாக இருந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைகுண்டம் அணை தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் அது என்ன பண்ணாங்க, பசுமை தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து என்ன பண்ணாங்க, தூர்வாரத்தெல்லாம் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்ற தலைமை நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைக்கான சர்வதேச விருது வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்டம். அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி இருக்குது, தாமிரபரணி ஆற்றில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேள்விக்கக்கூடிய அதனால் நான் வச்சுங்க. அடுத்து பாரதிய சினிமாவின் பங்களிப்பிற்கான சிறப்பு அங்கீகார விருது மாதிரி தீட்சி இந்தி நடிகை. ஸோ இந்தி நடிகையான மாதிரி தீட்சிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கடானா, பாரதிய சினிமாவின் பங்களிப்புக்கான சிறப்பு அங்கீகார விருது. ஓகேங்களா? ஸோ சிறப்பான படத்துக்கு மூவிக்கு வந்து சிறப்பான அங்கீகாரம் கொடுத்ததுக்கான விருதை கொடுத்துருக்காங்க மாதிரி தீட்சிக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி நடிகை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்த நடிகை. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து இந்திய அரசு வந்து இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? அப்போ மாதிரி தீட்சி தான் வந்து சிறப்பு அங்கீகார விருது வந்து வாங்கிக்கிறாங்க. இது எங்கே வழங்கப்படுறேன்னா, இப்போ 54வது இந்திய த சர்வதேச திரைப்பட விழா நடந்தது இல்லையா, ஸோ அந்த விழாவில் தான் என்ன பண்ணப்படுதுனா இது வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து உலகளாவிய மீன்பிடி மாநாட்டில் இப்போ எங்கே நடந்ததுங்க, குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உலக மீன்பிடி மாநாட்டில் உள்நாட்டு மீன்பிடித்ததற்கான முதல் பரிசு உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டது. பாருங்கள், உள்நாட்டிலே மீன் பிடித்ததற்கான முதல் பரிசு யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் மத்திய மீன்துறை அமைச்சரான பஸ்வந்தம் ரூபாலா வந்து கலந்துக்கினார். அதே போல் குஜராத் முதல்வரான பூபேந்திர பட்டாலும் வந்து கலந்துக்கினாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாவணி இருப்பாங்க, அந்த பரிசு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ உள்நாட்டிலே மீன் பிடித்ததுக்கான அந்த பரிசு யாருக்கு வழங்கப்படுதுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து வழங்கப்பட்டது. அடுத்து 2024 19 வயதிற்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவிற்கு மாற்றம். ஆமாங்க, ஏன்னா 19 வயதிற்கான ஆடவர் கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை எங்கே நடக்கிறதா இருந்ததுனா ஸ்ரீலங்காவில் நடக்கிறதா இருந்ததுங்க. ஸோ அங்கே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உலகக்கோப்பையில் வந்து உலகக்கோப்பைக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ரீ கிரிக்கெட் வாரியம் வந்து கலைக்கப்பட்டது. அதனால் ஐசிசி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து மாறியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2024 19 வயதிற்குட்பட்ட உலகக்கோப்பை ஸ்ரீலங்காவில் நடக்க இருந்து அது கலைக்கப்பட்டு இப்போ எங்கே மாற்றப்பட்டிருக்கு, தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, 22 கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கான சர்வதேச விருது ஸ்ரீ வைகுண்டம் வாங்கியிருக்குங்க. இது தூத்துக்குடி தாமிரபரணி குறுக்கே இருக்குது. பாரதிய சினிமாவின் பங்களிப்பிற்கான சிறப்பு அங்கீகார விருது மாதிரி தீட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தி நடிகை. 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விருது வந்து பார்த்தீங்கன்னா இது வழங்கப்பட்டது. உலகளாவிய மீன்பிடி மாநாட்டில் மீன்பிடிக்கான முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2024 19 வயதிற்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து மாற்றிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருந்து. ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம 22 நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டுனா இன்னும் நம்ம அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.